வணக்கம் நேர்களே. இன்று 22ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2022 திங்கட்கிழமை காலை பொழுதில் இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்கள் இல்லத்திரைகளில் உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கும் வழமை போல பிரதான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நெஸ்டமால்ட்டின் அனுசரணையோடும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு யாழ்ப்புடா நாட்டிலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய பிராந்திய பத்திரிகைகளான ஈழநாடு உதயன் வலம்புரி தினக்குரல் ஆகிய பத்திரிகைகளின் முக்கிய முதன்மை செய்திகள் நிகழ்ச்சியில் வரும் ஒரு மணித்தியாலம் வரை நீங்கள் தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்க முடியும். முதலாவதாக அனைத்து பத்திரிகைகளிலுமிருந்தான பிரதான தலைப்புச் செய்திகளை ஒரே பார்வையில் நோக்கலாம். ஈழநாடு பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, எமது பிரச்சினைக்கு தீர்வு காண இந்தியாவை அழைக்கக்கூடாது, பிபிடிபி டாக்டர்ஸ் தேவானந்தா தெரிவிப்பு என்கிற வகையில் அமைந்திருக்கிறது. உதயன் பத்திரிகையிலே ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எதிராக சிங்களவர்கள் ஜெனீவாவில் முதன்முறையாக போராட்டம் என்று காணப்படுகிறது. அது ஒளிப்படம் ஒன்றையும் பிரதிபலித்து ஸ்டாப் என்கிறவாறு அது காணப்படுகிறது. அதாவது ஸ்டாப் சப்ரஷன்ஸ் பிட்ரோ என்றவாறு காணப்படுகிறது. த எமர்ஜென்சி லோ என்கிறவாறு அவசர கால சட்டத்தை மீள பெறுமாறு அந்த பதாதையிலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இப்போது அவசர கால சட்டத்துக்கு பதிலாக தேசிய பாதுகாப்பு சட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்கான அவசர கால சட்டம் என்பதற்கு அப்பால் தேசிய பாதுகாப்பு சட்டம் ஒன்றை மாற்று வடிவிலே கொண்டு வருவதற்கான சில திட்டங்கள் அல்லது இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு எதிரான கோஷங்களுக்கு அல்லது பிரதிநிதிகளினுடைய கண்டனங்களுக்கு ஐநா வரையான சர்வதேச நாடுகளினுடைய எதிர்வொலிகளுக்கான பிரதிபலிப்பாக இந்த தேசிய பாதுகாப்பு சட்டம் ஒன்றை கொண்டு வருவது தொடர்பிலே ஆராயப்பட்டு வருகிற விடயம் கூட இங்கு சுட்டிக்காட்டத்தக்க விடயம்தான். அது தொடர்பாக இங்கு சிங்களவர்கள் முதன்முறையாக ஜெனீவாவிலே போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருப்பதை உதயன் பிரதான தலைப்பாக தாங்கியிருக்கிறது. தினக்குரல் கூறுகிறது, பட்ஜெட்டை ஆதரிக்க பெசல் தரப்பு நிபந்தனை, இராஜாங்க அமைச்சு பதவிகளை வழங்குமாறு கோரிக்கை, இன்று அவசர கூட்டத்திற்கு ஜனாதிபதி ரணில் அழைப்பு என்றவாறு காணப்படுகிறது. அதாவது பட்ஜெட் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று பெசல் தரப்பு நிபந்தனைகளை விதித்திருப்பதாக காணப்படுகிறது. ஆகவே இராஜாங்க அமைச்சு பதவிகளை வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று அவசர கூட்டத்திற்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்திருப்பதாக பிரதிபலிக்கும் அந்த செய்தியை தொடர்ந்து வலம்புரியின் பிரதான தலைப்பு, அரசியல் கைதிகள் விடுதலை இனப்பிரச்சினைக்கான தீர்வு, இலங்கை அரசிற்கு நிபந்தனை விதித்தது புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் என்றவாறு காணப்படுகிறது. அங்கே இதேபோல வலம்புரியில் உபதலைப்பு செய்தியாக, இலங்கைக்கு எதிராக பிரிட்டன் ஐநாவில் புதிய பிரேரணை என்கிறவாறு காணப்படுகிறது உபதலைப்பு செய்தி. இவ்வாறாக இன்றைய பத்திரிகைகளிலே முக்கியமாக பிரதான தலைப்பிடங்களை பெற்ற செய்திகள் காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. முதலாவதாக நாங்கள் ஈழநாடு பத்திரிகையிலிருந்து பிரதான தலைப்பின் விரிவாக்கத்தை இணைக்க முடியும். எமது பிரச்சினைக்கு தீர்வு காண இந்தியாவை அழைக்கக்கூடாது, தமிழருக்கு இன ரீதியான பிரச்சினை இல்லை, படைகளுக்கும் பொது மன்னிப்பு வேண்டும், காணாமலாக்கப்பட்டோருக்கும் இழப்பீடு, போரில் இறந்தோருக்கு பொது நினைவு தினம். எமது பிரச்சினைக்கு தீர்வு காண இந்தியாவை அழைக்கக்கூடாது, தமிழருக்கு இன ரீதியாக பிரச்சினை இல்லை, படைகளுக்கும் பொது மன்னிப்பு வேண்டும், காணாமலாக்கப்பட்டோருக்கு இழப்பீடு, போரில் இறந்தோருக்கு பொது நினைவு தினம். இபிடிபி டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு இன்று பிரதான தலைப்புச் செய்திகள் நாட்டில். எமது பிரச்சனையை நாமே தீர்த்து கொள்ள வேண்டும், மாறாக அதற்கு தீர்வு காண்பதற்காக மருத்துவீச்சியாக பிரதமர் மோடியை அழைக்க முடியாது. இப்படி தெரிவித்திருக்கிறார் இபிடிபி என்று அறியப்பட்ட ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் அமைச்சருமான கே என் டக்ளஸ் தேவானந்தா. எமது அத்துடன் தமிழ் மக்களுக்கு இன ரீதியான பிரச்சனைகள் எவையும் இருக்கின்றன என்று நான் கருதவில்லை. மீண்டும் தமிழ் மக்களுக்கு இன ரீதியான பிரச்சனைகள் எவையும் இருக்கின்றன என்று நான் கருதவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். நியாயமான பிரச்சனைகள் எவையேனும் இருப்பின் அவற்றிற்கு உரியவாறாக தீர்வு வழங்கப்பட வேண்டும். பொது மன்னிப்பு என்ற விடயம் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு மாத்திரமன்றி இராணுவத்தினருக்கும் பொருந்தக்கூடியதாக அமைய வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் அவர். நல்லிணக்கம், பொறுப்பு கூறல், மனித உரிமைகள் மேம்பாடு தொடர்பான முன்னே ஆணைக்குழுக்களுக்கு குழுக்களின் அறிக்கைகளை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் முன்மொழிவு தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியிருக்கிறார். அங்கு சாட்சியம் அளித்த அவர் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு என்பது விடயத்தில் அதாவது எனது விடயத்தில் உள்நோக்கத்துடன் பக்கச்சார்பாக நடந்து கொண்டிருப்பதாகவே நான் கருதுகிறேன். அந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை சில தமிழ் கட்சிகள் அரசியல் நோக்கங்களுக்காக தமக்கு சார்பாக பயன்படுத்தி கொண்டன.
இதுவரையில் இயங்கிய ஆணைக்குழுக்களில் பெரும்பாலானவை அதனை ஒரு வேலையாக கருதி செயல்பட்டவெனவே தவிர அவற்றின் முன்னிலையில் வழங்கப்படும் வாக்கு மூலங்கள் தொடர்பில் ஆராய்ந்து உண்மையை கண்டறியும் நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என்பதே எனது நிலைப்பாடு. இதேபோன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதே எமது கட்சியின் கொள்கையாகும். ஆனால் சக தமிழ் கட்சிகள் பிரச்சனைகள் தொடர்பில் பேசி பேசி அவற்றை மேலும் பூதாகரமாக்குவதையே கொள்கையாக வைத்திருக்கின்றன. தமிழ் ஊடகங்களும் சரியான தகவல்களை மக்களிடம் சேர்ப்பதை விடுத்து பிரச்சனைகளை தீவிரமடைய செய்திருக்கின்றன. இயன்றளவில் இன்றளவில் தமிழ் மக்களுக்கு இன ரீதியான பிரச்சனைகளவையும் இருக்கின்றன என்று நான் கருதவில்லை. ஆனால் தமிழ் மக்களுக்கு நியாயமான பிரச்சனைகளவை எனும் இருப்பின் அவற்றிற்குரியவாறான தீர்வு வழங்கப்பட வேண்டும். தற்போதைய சூழ்நிலையில் புதிய அரசமைப்பு உருவாக்கம் சாத்தியமற்றது ஒன்றாகும். 13வது திருத்தத்தின் பிரகாரம் மாகாண சபை முறைமையை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதே இப்போது சிறந்த தீர்வாக அமையும் என்று அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் வந்து நல்லிணக்கம் பொறுப்பு கூறல் மனித உரிமைகள் மேம்பாடு தொடர்பாக முன்னே ஆணைக்குழுக்களின் அறிக்கைகளை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் முன்மொழிவு தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில்தான் அவர் இந்த விடயத்தை பதிவு செய்திருக்கிறார். அதாவது வந்து இந்த கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு வந்து தனதுடைய விடயத்திலே ஒரு பக்கச்சார்பாக நடந்து கொண்டிருப்பதாக கருதுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழருக்கு ஒரு இன ரீதியான பிரச்சனை இல்லை, அது படைகளுக்கும் இப்போது தமிழர்கள் விடுதலை புலிகளுக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டால் அது படையினருக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டுமாக இருக்க வேண்டும், இருதரப்பிற்கும் இணைவாக வழங்கப்பட வேண்டுமாக இருக்க வேண்டும். அப்படி தமிழருக்கு எதுவும் முக்கியமான பிரச்சனைகள் இருந்தால் அவை தீர்க்கப்பட வேண்டும், அப்படி இருந்தால் அவை தீர்க்கப்பட வேண்டும். இது நமது பிரச்சனைக்கு தீர்வு காண இந்தியாவை ஒரு மரத்திவீச்சியாக அவர் அழைக்கக்கூடாது என்ற தலைப்பில் இங்கு வெளியாகி இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகிறது. இவை தவிர ஏனைய பிரதான தலைப்பு செய்திகளை தொடர்ந்து இணைக்க முடியும். தொடர்ந்து உதயன் பத்திரிகை கூறுகிறது, ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எதிராக சிங்களவர்கள் ஜெனீவாவில் முதன் முறையாக போராட்டம். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கவும் வலியுறுத்தி ஜெனீவாவில் உள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவை வளாகத்தில் ஐரோப்பாவைச் சேர்ந்த சிங்களவர்கள் நேற்று கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். கடந்த காலங்களில் ஜெனீவாவில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எதிராக தமிழ் மக்களே போராட்டம் நடாத்துவது வழமை. அந்த காலப்பகுதிகளிலே சிங்கள மக்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் அதன் மனித உரிமை மீறல்களை ஆதரித்தும் போராட்டம் நடாத்தி வந்தனர். முதல் தடவையாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எதிராக ஐரோப்பாவைச் சேர்ந்த சிங்கள மக்கள் ஜெனீவாவில் போராட்டம் நடாத்தியிருக்கிறார்கள். ஊழல்வாதிகள் தற்போதும் அமைச்சரவையில் உள்வாங்கப்பட்டுள்ளார்கள் என்றும் ஊழல்வாதிகள் ஆளுங்கட்சியில் இன்னமும் உள்ளார்கள் என்றும் அவர்கள் தண்டிக்கப்படாமையை கண்டித்தும் இந்த போராட்டத்தில் கோஷம் எழுப்பினார்கள். போராட்டக்காரர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவதை கண்டித்தும் கைது செய்யப்பட்ட போராட்டக்காரர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தார்கள். அதாவது வந்து கைது செய்யப்பட்ட போராட்டக்காரர்கள் விடுவிக்கப்பட வேண்டும், பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவது கண்டிக்கப்படுகிறது, பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்றும் இந்த போராட்டத்தில் அவர்கள் கோரினார்கள். இந்த போராட்டத்தில் ஐரோப்பிய நாடுகளில் வாழ்கிற சிங்கள மக்கள் கலந்து கொண்டனர். குறிப்பாக இத்தாலியில் இருந்தே அதிகளவானோர் பங்கேற்றனர் என்று காணப்படுகிறது. அதாவது வந்து பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வலியுறுத்தி அந்த போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எதிராக பல தசாப்தம் என்பதற்கப்பால் பல வருடங்களாக தமிழ் தரப்புகள் ஜெனீவாவிலே போராடி வருகின்றன. புலம்பெயர் பல்வேறுபட்ட புலம்பெயர் நாடுகளிலும் இருக்கக்கூடிய தமிழ் தரப்புகள் போராடி வருகின்றன. தமிழர் தரப்புகளினுடைய போராட்டங்கள் இலங்கையிலே இப்போது அண்மித்த காலங்களில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி அல்லது இப்போது நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பொருளாதார நெருக்கடியின் ஆரம்ப காலகட்டத்திலே புலம்பெயர் நாடொன்றில் நடைபெற்ற ஒரு போராட்டத்தின் போது தமிழர்கள் சிங்களவர்கள் என்று இனப்பாகுபாடு இன்றி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த கட்டத்தின் போது தமிழர்களினுடைய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும், யுத்த குற்றம் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற பதாதை அல்லது சுவரொட்டிகள் துண்டு பிரசுரங்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சிங்கள மக்களுக்கு வழங்கப்பட்ட போது ஒரு சிங்கள இனத்தைச் சேர்ந்த ஒருவர் அதனை தமிழ் மக்கள் முன்னிலையிலே கிழித்தறிந்த சம்பவம் கூட அவர்கள் சிங்கள மக்கள் இப்போது வரை ஒரு யுத்த குற்றம் இடம்பெற்றதாக இங்கு மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றதாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற மனோநிலையை காட்டியிருக்கிறது. தலையிடையும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தெரியும் என்பார்கள். பயங்கரவாத தடை சட்டம் இப்போது
பாய்ந்திருப்பது சிங்கள, அதாவது பெரும்பான்மை இனம் என்று சொல்லப்படுகிற சிங்கள மக்களை நோக்கி, குறிப்பாக நோக்கி என்பதற்கு அப்பால் கோட்டா குகம என்ற அறக்கலையவிலே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த அந்த ஏற்பாட்டாளர்கள், அதற்கு முன்னின்று செய்யப்பட்ட மூவர் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்திலே விசாரிக்கப்பட்டு வருகிற இந்த நேரத்தில் இப்போது அவர்களுக்கு தலையிடி காய்ச்சல் வந்திருக்கிறது. அது தொடர்பான எதிர்ப்பு எதிரொலிகள் இப்போது ஐநாவிலே ஜெனீவாவிற்கு முன்பாக சிங்களவர்கள் முதன்முறையாக மனித உரிமை மீறப்பட்டிருப்பதாக, பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டுமென்று இப்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைய உதயன் முற்பக்கத்தில் தாங்கியிருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். வெள்ளம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு என்ன கூறுகிறது? அரசியல் கைதிகள் விடுதலை, இன பிரச்சினைக்கான தீர்வு, இலங்கை அரசிற்கு நிபந்தனை விதித்தது புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் என்கிறவாறு பிரதான தலைப்பு காணப்படுகிறது. இலங்கை அரசிற்கு உதவுவதற்கும் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கும் புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் இலங்கை அரசிற்கு இரண்டு நிபந்தனைகளை விதித்திருக்கின்றன. அந்த வகையில் அரசியல் கைதிகளை விடுதலை செய்தல், இனப்பிரச்சினைக்கான தீர்வை உடன் வழங்குதல் ஆகிய இரு நிபந்தனைகளை அவை விதித்திருக்கின்றன. அதாவது இலங்கை அரசிற்கு உதவுவதற்கு இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு இந்த புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் தான் இப்படி நிபந்தனைகளை விதித்திருக்கின்றன. புலம்பெயர் தமிழர்களின் தடைகளை நீக்கிய அரசாங்கம் அவர்களுடன் பேச்சுக்களை ஆரம்பித்துள்ளது. முதலாவது கலந்துரையாடல் தொலை தொடர்பின் ஊடாக கடந்த 21ஆம் தேதி இடம்பெற்றது. நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவுடன் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் நீதி மற்றும் சமத்துவத்திற்கான கனேடியர்கள் என்று கனடாவை தளமாக கொண்ட புலம்பெயர் அமைப்பு மற்றும் ஆஸ்திரேலிய அமைப்பு என்று தொடரும் அந்த செய்தியின் விரிவாக்கத்தை தொடர்ந்து இணைக்க முடியும். ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் உட்பட 4 நாடுகளில் உள்ள புலம்பெயர் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். கனேடிய அமைப்பு ரோய் சமாதானம் என்பவரால் வழிநடாத்தப்பட்டது. அவர் நிரபராதியாக விடுவிக்கப்படுவதற்கு முன்னர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் நீண்ட காலம் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன்போது தமிழ் புலம்பெயர் சமூகம் விவாதங்களை தொடர இரண்டு முக்கிய நிபந்தனைகளை முன்வைத்துள்ளது. அரசியல் கைதிகளை விடுதலை செய்தல் மற்றும் வடக்கு கிழக்கில் பொதுமக்கள் துன்புறுத்தப்படுவதை நிறுத்துதல் என்பனவையாகும். அத்துடன் புலம்பெயர் பிரதிநிதிகள் வடக்கு மற்றும் கிழக்கில் பாதுகாப்பு தரப்பினரால் பலவந்தமாக காணி சுவீகரிப்பு விடயத்தையும் எழுப்பியிருந்தனர். இந்த கலந்துரையாடலை அடுத்து புலம்பெயர் தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் முன்வைக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய முன்னாள் பிரதம நீதியரசர் அசோக் டி சில்வா தலைமையில் மூவர் அடங்கிய குழு ஒன்றை நீதி மற்றும் சிறைச்சாலை விவகார அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ நியமித்திருக்கிறார் என்றவாறு அந்த செய்தி குறிப்பை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இது பிரதான தலைப்புச் செய்தி. இன்றைய வலம்புரியிலே அரசியல் கைதிகள் விடுதலை, இனப்பிரச்சினைக்கான தீர்வு, இலங்கைக்கு நிபந்தனை விதித்திருக்கிறது புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் என்று. அண்மையிலே இந்த பொருளாதார தடை நாட்டிலே பொருளாதாரம் ஒரு சரிவான வங்குரோத்தான நிலைமையில் சென்று கொண்டிருக்கிற வேளையிலே புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் புலம்பெயர் அமைப்புகளால் தடை செய்யப்பட்டிருந்த புலம்பெயர் அமைப்புகள் மீதான தடை நீக்கப்பட்டது. அந்த தடையின் பின்னர் புலம்பெயர் சமூகத்தவர்கள் இப்போது அரசோடு கலந்துரையாடி இருக்கிறார்கள். அதன்போது இந்த அரசியல் கைதிகள் விடுதலை தான் இனப்பிரச்சினைக்கான பிரதான ஒரு தீர்வாக, அதாவது முக்கிய ஒரு மையப்புள்ளியாக இருக்கும் என்பதை அவர்கள் வலியுறுத்தி இருக்கிற விடயம் வலம்புரியிலே காணப்படுகிறது. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு கூறுகிற விடயத்தை பார்க்கலாம். இங்கே தினக்குரலின் முற்பக்கத்தில் கூட இலவி நான் வாசித்தளித்த இந்த மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் படை அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், அரசியல்வாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி ஜெனீவாவில் நேற்று இடம்பெற்ற போராட்டத்தின் போது எடுக்கப்பட்ட ஒளிப்படம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். இங்கே பட்ஜெட்டை ஆதரிக்க பெசல் தரப்பு நிபந்தனை, ராஜாங்க அமைச்சு பதவிகளை வழங்குமாறு கோரிக்கை, இன்று அவசர கூட்டத்திற்கு ஜனாதிபதி ரணில் அழைப்பு என்று காணப்படுகிறது ஒரு செய்தி. சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்கும் நடவடிக்கை தாமதமாகியுள்ள நிலையில் அதுவரையில் பார்த்து கொண்டிருக்காது, விரைவில் தங்களுக்கு ராஜாங்க அமைச்சு பதவிகளை வழங்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு கடும் அழுத்தம் கொடுப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ராஜாங்க அமைச்சு பதவிகளை வழங்காவிட்டால் நாளை பாராளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டு இவ்வாறு நிறைவேற்றப்படவுள்ள வரவு செலவு திட்டத்தை எதிர்ப்போம் என்றும் பொதுஜன பெரமுனவைச் சேர்ந்த அந்த குழு எச்சரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் கடந்த வாரங்களில் நடைபெற்று வருகின்ற நிலையில்தான் கட்சிகளுக்கிடையே அது தொடர்பில் இறுதி இணக்கப்பாடுகள் இதுவரை எட்டப்படவில்லை. இதனால் அது தொடர்பான நடவடிக்கைகள் தாமதமடைந்துள்ளன. இந்நிலையில் அரசாங்கத்துடன் இணையும் கட்சிகள் மற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்களை கொண்டு தமிழ் தேசிய அரசாங்கத்தை அமைப்பதற்கான பேச்சுக்கள் தற்போது இடம்பெற்று வருகின்றன.
இதனால் அமைச்சரவை மறுசீரமைப்பு நடவடிக்கை வரவு செலவு திட்டத்தின் பின்னர் மேற்கொள்வதற்கு ஜனாதிபதி தரப்பு தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவ்வாறான நிலைமையில் சர்வகட்சி அரசாங்கம் மற்றும் தேசிய அரசாங்கத்தை காரணம் காட்டி இராஜாங்க அமைச்சு பதவிகளை வழங்குவதை தாமதப்படுத்த முடியாது என்றும் தங்களுக்கு விரைவில் இராஜாங்க அமைச்சு பதவிகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுஜன பெரமுனவினர் ஜனாதிபதியை வலியுறுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது பெசல் ராஜபக்ஷ அணியினர் தங்களுக்குரிய சகல சலுகைகளுடனும் இராஜாங்க அமைச்சு பதவிகளை வழங்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் இந்த வாரத்தில் நிறைவேற்ற எதிர்பார்க்கும் வரவு செலவு திட்டத்தை எதிர்ப்போம் என்று ஜனாதிபதிக்கு அறிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பிலும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் தொடர்பிலும் ஜனாதிபதியினால் அவசரமாக இன்றைய தினத்தில் ஆளும் கட்சி குழு கூட்டத்தை நடாத்துவதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் அதனை பொதுஜன பெரமுனவின் குழு ஒன்று பகிஷ்கரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் இதனால் அந்த கூட்டம் ஒத்திவைக்கப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன என்று பிரதான தலைப்புச் செய்தியாக பட்ஜெட்டை ஆதரிக்க பெசில் தரப்பு நிபந்தனை இராஜாங்க அமைச்சு பதவிகளை வழங்குமாறும் கோரிக்கை இன்று அவசர கூட்டத்திற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய தகவலை இன்றைய தினக்குரல் பிரதான தலைப்புச் செய்தியாக தாங்கி இருக்கிறது. நாட்டில் இப்போது அது ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. இப்போது சர்வகட்சி அரசாங்கமா தேசிய அரசாங்கமா அல்லது ஒரு நல்லாட்சி அரசாங்கமா பல்வேறுபட்ட பெயர்களை வைத்து இப்போதான பேச்சுவார்த்தைகளில் இந்த ஜனாதிபதி தரப்பினர் முன்னெடுத்திருந்தாலும் கூட பல கட்சிகள் அல்லது சில கட்சிகள் அதற்கு ஒத்துழைக்க மறுக்கின்றன, சில ஒத்துழைக்கின்றன. இதுவரை சர்வகட்சி அரசாங்கம் வருகிற வரையில் இந்த இராஜாங்க அமைச்சு பதவிகளை வழங்காமல் காலத்தை இழுத்தடிப்பு செய்ய முடியாது. அதனால் நாளை பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு இந்த வாரம் நிறைவேற்றப்படவிருக்கிற இடைக்கால வரவு செலவு திட்டம் குறிப்பாக தோற்கடிக்கப்படும் என்கிற எச்சரிக்கை தோணியை பொதுஜன பெரமுனவை சேர்ந்த ஒரு தரப்பினர் முன்வைத்திருப்பதாக அறிய கிடைக்கிறது. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் இன்றைய பத்திரிகைகள் தொடரும். விளம்பர இடைவெளியின் பின் மீண்டும் இணைந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பத்திரிகைகளோடு தொடர்ந்து பார்க்கலாம் இனிய முக்கிய செய்திகள். ஈழநாடின் உப தலைப்பு செய்தியாக பரிவர்த்தனை பணமாக இந்திய ரூபாய் வாய்ப்பை தமிழர் பயன்படுத்த வேண்டும், டெலோ கட்சியின் சுரேந்திரன் ஆலோசனை. சர்வதேச கொடுக்கல் வாங்கல்களுக்கு பரிவர்த்தனை நாணயமாக இந்திய ரூபாயை பயன்படுத்த முடியும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாய்ப்பை வர்த்தக முதலீட்டு உற்பத்தி ஏற்றுமதி இறக்குமதிக்கான பாதையாக மது சமூகம் கையாள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் டெலோ கட்சியின் ஊடக பேச்சாளர் கு ஸ்ரீதரன். இது தொடர்பில் நேற்று அவர் அனுப்பி வைத்த விசேட செய்திக்குறிப்பில் சர்வதேச கொடுக்கல் வாங்கல்களுக்கு பரிவர்த்தனை நாணயமாக இந்திய ரூபாய் மத்திய வங்கியால் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபை இதை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இனிமேல் இலங்கையில் உள்ள ஏற்றுமதியாளர்கள் இறக்குமதியாளர்கள் உத்தியோகபூர்வமாக வங்கிகளில் இந்திய ரூபாயை பயன்படுத்தி தங்களுடைய அந்நிய செலாவணி நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். டொலர் பவுண்ட்ஸ் மற்றும் பரிவர்த்தனைக்கான வெளிநாட்டு நாணயங்களுக்கான கேள்விகள் அதிகமாக இருப்பதாலும் வங்கிகளில் இந்த நாணயங்களின் இருப்புகள் இல்லாமையாலும் ஏற்றுமதி இறக்குமதி என்று தொடரும் அந்த செய்தி அது இப்போது பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதாவது கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவுடனான வர்த்தகங்களும் பாதிப்படைந்துள்ளன. இதை சீர் செய்யும் முகமாக மத்திய வங்கி இந்த நடவடிக்கையும் நடத்தியிருக்கிறது. ஆகவே தமிழர் தரப்பு தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் வர்த்தக நடவடிக்கைகளில் சுலபமாக ஈடுபடுவதற்கு இது வழியமைக்கிறது. நமக்கு தேவையான மருத்துவ பொருட்களிலிருந்து அத்தியாவசிய தேவைகள் உணவு உடை என சகல விடயங்களையும் தெரிவித்துக் கொள்வதற்கும் குறிப்பாக ஏற்றுமதி செய்து கொள்வதற்கும் வர்த்தக ரீதியான உடன்படிக்கைகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் இதனை ஒரு வரப்பிரசாதமாக தமிழ் மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பூகோள ரீதியாக எமக்கு அண்மையில் உள்ள பெரிய சந்தையாக இந்தியா அமைந்துள்ளது. சர்வதேச நாடுகள் மற்றும் நிறுவனங்கள் இந்த சந்தை வசதியை பயன்படுத்துகிறார்கள். நாம் இதை முழுதாக பயன்படுத்த முயல வேண்டும். வர்த்தக முதலீடுகள் மற்றும் நடவடிக்கைகளை விஸ்தரித்து எமது பொருளாதார நிலையை வளப்படுத்தும் சந்தர்ப்பமாக இதை வர்த்தக முதலீட்டு உற்பத்தி ஏற்றுமதி இறக்குமதிக்கான பாதையாக எமது சமூகம் கையாள வேண்டும் என்று உள்ளது என்று அந்த செய்திக்குறிப்பை காண்கிறோம். அது உபதலைப்பு செய்தியாக இன்றைய ஈழநாடின் முற்பக்கத்தில் காணப்படுகிறது. இனிய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். பலாலியிலிருந்து விமான சேவை ஆரம்பிக்கிறது ஏர் இந்தியா.
யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து செப்டம்பர் மாத விமான சேவையை ஏர் இந்தியா நிறுவனம் ஆரம்பிக்கவுள்ளது. ஏர் இந்தியா நிறுவனம் அடுத்த மாதம் தொடக்கம் வாரத்தில் இரு தடவைகள் சேவைகளை நடாத்த யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திற்கு நடாத்த திட்டமிட்டுள்ளது என்று சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் பிரியந்த ஃபெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். 75 தொடக்கம் 90 ஆசனங்களை கொண்டதாக இந்த சேவை அமைந்திருக்கும் என்றும், குறிப்பாக இந்த விமானம் தமிழ்நாடு யாழ்ப்பாணமிடையே சேவையில் ஈடுபடும் என்று கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு எட்டப்பட்டுள்ளதாக இங்கே தெரிவிக்கப்படுகிறது. அவை தவிர ஏனைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். பாதுகாப்பு வழங்காததாலேயே கோட்டாபியை நாட திரும்பவில்லை மனித உரிமைகள் குழுவில் முறைப்பாடு. பாதுகாப்பு வழங்கப்படாத காரணத்தினாலேயே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாடு திரும்ப முடியாமல் இருக்கிறார் என்றும், மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது. அவருக்குரிய பாதுகாப்பு கிடைக்கப்பெறவில்லை என்ற அந்த செய்தி வருகிறது. இது தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர், ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதியரசர் திருமதி ரோஹிணி மாரசிங்க மற்றும் ஆணையாளர் கலாநிதி நிமல் கருணாஸ்ரீ ஆகியோர் கையொப்பமிட்டு ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பி வைத்துள்ளதாக தெரிய வருகிறது. அந்த கடிதத்தில் முன்னாள் ஜனாதிபதி சட்ட ரீதியாக பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டிய ஒருவர், ஆனால் அவர் பாதுகாப்பு உத்தரவாதமின்றி நாடு திரும்ப முடியாமல் இருக்கிறார் என்று எமக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல்கள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் நாடு திரும்ப தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை வழங்க வேண்டும் என்று மனித உரிமைகள் ஆணைக்குழு வலியுறுத்தியிருக்கிறது என்ற வார அந்த செய்தி. மேலும், கோட்டாபயவிற்கு அதிகாரபூர்வ இல்லம் அரசு முடிவு, ஆனால் ரணில் பின்னடி. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு அதிகாரபூர்வ இல்லம் ஒன்றை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் இதற்கு அனுமதி வழங்க தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா பின்னடிக்கிறார் என்று கூறப்படுகிறது. தற்போது தாய்லாந்தில் தங்கியுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ விரைவில் நாடு திரும்பவிருக்கிறார். நாடு திரும்பவுள்ள அவரிடம் அவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் இரு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். அரசமைப்பின் பிரகாரம் தமது பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும், அதிகாரபூர்வ இல்லம் வழங்கப்பட வேண்டும் என்பனவே அவரின் கோரிக்கைகள். இதற்கு பதிலளித்துள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, அரசமைப்பு ரீதியாக முன்னாள் ஜனாதிபதிக்கு உரிய பாதுகாப்பு அவருக்கு வழங்கப்படும் என்றும், அதிகாரபூர்வ இல்லத்தை வழங்குவதில் சிக்கல் உள்ளதாகவும் கூறியுள்ளார். இது எப்படி இருப்பினும், முன்னாள் ஜனாதிபதிக்கு பௌத்தாலோக மாவட்டத்தில் அதிகாரபூர்வ வீடு ஒன்றை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த வீடு நாமல் ராஜபக்ஷ எம்பியின் வீட்டிற்கு அண்மையாக அமைந்துள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. இதனிடையே இது தொடர்பில் முன்னாள் உயர்நீதிமன்ற பிரதம நீதியரசர் சரத் என் சில்வா பதவியை விட்டு வெளியேறியதன் பின்னர், முன்னாள் அரச தலைவர் ஒருவருக்கு கிடைக்கும் எந்த ஒரு சலுகையையும் பெற்றுக்கொள்ள கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு உரிமையில்லை என்று தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி குறிப்பில் காண்கிறோம். மேலும் ஏனைய முக்கிய செய்திகளை தொடர்ந்து பார்க்க முடியும். கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையினுடைய பரீட்சை பெறுபவர்கள் 2021 ஆண்டிற்கான அந்த உயர்தர பரீட்சையினுடைய பரீட்சை பெறுபவர்கள் நேற்றைய தினம் வெளியாகியிருந்த நிலையில், அந்த பரீட்சை பெறுபவர்களில் தேசிய ரீதியில் மற்றும் மாவட்ட ரீதிகளில் முன்னிலை பெற்ற மாணவர்கள், முன்னிலை பெற்ற பாடசாலைகள் தொடர்பான விவரங்களும் ஈழநாடு பத்திரிகையின் முன்பக்கத்தில் காணப்படுகின்றன. இணைத்துக் கொள்ள முடியும். ஒரு தொகுப்பாக, செய்தி தொகுப்பாக அந்த செய்தி காணப்படுகிறது. கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகின. 2021 ஆண்டு நடந்த கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் நேற்று பிற்பகல் வெளியாகின. பரீட்சை திணைக்களத்தின் www.doenets.lk மற்றும் www.results அதாவது results.exams.gov.lk ஆகிய இணையதளங்கள் மூலம் பரீட்சை பெறுபவர்களை பார்வையிட முடியும் என்று பரீட்சைகளில் ஆணையாளர் அறிவித்திருக்கிறார். பரீட்சைக்கு தோற்றிய 272682 மாணவர்களில் பெறுபவர்களின் அடிப்படையில் 171497 மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்றிருக்கிறார். இது பரீட்சைக்கு தோற்றியவர்களின் எண்ணிக்கையில் 62.9%. இதே சமயம் 37 பாடசாலை விண்ணப்பதாரர்கள் மற்றும் 12 தனியார் விண்ணப்பதாரர்கள் உட்பட 49 பேரின் பெறுபவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்படுகிறது என்ற அந்த செய்தி. ஏனைய செய்திகள்,
உயிரியல் தேசிய மட்டத்தில் மட்டுமானவன் முதலிடம் என்று காணப்படுகிறது. அந்த தொகுப்பிலே கடந்த வருடம் நடந்த உயர்தர பரீட்சையில் உயிரியல் பிரிவில் மட்டக்களப்பு புனித மிக்கேல் கல்லூரி மாணவன் தமிழ்வாணன் துவாரகேஷ் தேசிய மட்டத்தில் முதலிடம் பெற்றிருக்கிறார். உயர்தர பரீட்சையின் பெறுபவர்கள் நேற்று வெளியாகின. இதில் உயிரியல் பிரிவில் காரைதீவை சேர்ந்த மருத்துவர்களான தமிழ்வாணன் பகீரதி ஆகியோரின் மகன் துவாரகேஷ் தேசிய மட்டத்தில் முதலிடம் பெற்றிருந்தார் என்று காணப்படுகிறது அந்த செய்தி. இயாழ் மத்திய கல்லூரி மாணவன் கணித பிரிவில் இயாழில் முதலிடம். யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மாணவன் ஞானமூர்த்தி சூர்யா கணித பிரிவில் மாவட்டத்தில் முதலிடத்தை பெற்றிருக்கிறார். இவர் கணித பிரிவில் 3 ACT-களை பெற்று யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் முதலிடத்தையும் தேசிய ரீதியில் 15வது இடத்தையும் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை யாழ் இந்து கல்லூரி மாணவன் உயிரியல் பிரிவில் முதலிடம். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் மாணவன் சிவாம்சன் உயிரியல் விஞ்ஞான பிரிவில் மாவட்ட மட்டத்தில் முதலிடத்தை பெற்றிருக்கிறார். அந்த செய்தி. இவர் ஆங்கில மொழி மூலம் பரீட்சைக்கு தோற்றி யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் முதலிடத்தை பெற்றிருக்கிறார். இதேவேளை யாழ் இந்து கல்லூரியில் 41 மாணவர்களுக்கு 3A. நேற்று வெளியான உயர்தர பரீட்சை முடிவுகளின் படி யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியை சேர்ந்த 41 மாணவர்கள் 3 ACT-யை பெற்றுள்ளார்கள். அத்துடன் 20 மாணவர்கள் 2 ABCT-யை பெற்றிருக்கிறார்கள். கணித பிரிவில் 26 மாணவர்கள் 3 ACT-யையும் 7 மாணவர்கள் 2 ABCT-யையும் உயிரியல் பிரிவில் 13 மாணவர்கள் 3 ACT-யையும் 10 மாணவர்கள் 2 ABCT-யையும் பெற்றிருக்கிறார்கள். இதே போன்று வர்த்தக பிரிவில் 1 மாணவர் 3A-யையும் 2 மாணவர்கள் 2 AB-யையும் புறப்பாடங்களில் தோற்றி 1 மாணவர் 3 ACT-யையும் மற்றோர் மாணவர் 2 ABCT-யையும் பெற்றுள்ளனர் என்று காணப்படுகிறது அந்த செய்தி. மேலும் மீசாலை வீரசிங்கம் மத்தியில் 12 மாணவர்களுக்கு 3A பெறுபேறு. கடந்த வருடம் நடந்த உயர்தர பரீட்சையில் மீசாலை வீரசிங்கம் மத்திய கல்லூரியின் 12 மாணவர்கள் 3 ACT-யை பெற்றிருக்கிறார்கள். விஞ்ஞான பிரிவில் ஒருவரும் வணிக பிரிவில் ஒருவரும் கலை பிரிவில் 10 மாணவர்களும் 3 ACT பெற்றிருக்கிறார்கள். இந்த பெறுபேறுகளின் அடிப்படையில் தென்மராட்சி கல்வி வலயத்தில் முதல் நிலையை மீசாலை வீரசிங்கம் மத்திய கல்லூரி பெற்றிருக்கிறது என்றவாறு அந்த செய்தி குறிப்பு காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக விஞ்ஞான பிரிவிலும் வணிக பிரிவிலும் தலா ஒருவரும் கலை பிரிவில் 10 மாணவர்களும் 3 ACT-யை பெற்றிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவை இன்றைய ஈழநாடு பத்திரிகையின் முக்கிய முற்பக்கத்து செய்திகளாக அமைந்திருக்கக்கூடிய செய்திகள். தொடர்ந்து வலம்புரியில் இதுவரை வாசித்தளிக்காத ஏனைய செய்திகளை பார்க்கலாம். இங்கே இந்திய மீனவர்கள் 6 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தலை மன்னார் கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடி நடவடிக்கைகளை மேற்கொண்ட இந்திய மீனவர்கள் 6 கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி விரிகிறது. அத்துடன் அவர்களின் இழுவை படகு ஒன்றும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட 6 இந்திய மீனவர்களும் தற்போது தலை மன்னார் கடற்படையினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் கடற்றொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் அந்த செய்தி குறிப்பில் காண்கிறோம். மேலும் இலங்கைக்கு எதிராக பிரிட்டன் ஐநாவில் புதிய பிரேரணை என்பது வலம்புரியின் உப்பத்தலைப்பு செய்தி என்று ஏழவே நான் கூறியிருக்கிறேன். பார்க்கலாம் அதன் விரிவாக்கத்தை. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையின் 51வது கூட்டத்தொடர் அடுத்த மாதம் ஆரம்பமாக உள்ள நிலையில் இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பில் மனிதாபிமான சட்ட மீறல்கள் தொடர்பில் நீதி மற்றும் பொறுப்புக்கூறலை செய்வதற்காக புதிய பிரேரணை ஒன்று கொண்டு வரப்பட உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிரிட்டன் தலைமையில் இன்று தொடரும் அந்த செய்தி, அந்த பிரிட்டன் தலைமையில் கொண்டு வரப்பட உள்ள இந்த பிரேரணைக்கு அமெரிக்கா, கனடா, ஜெர்மன், வடக்கு எஸ்டோனியா, மலாவி, மொன்டினேக்ரோ ஆகிய நாடுகள் இணை அனுசரணை வழங்க உள்ளன. மேலும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையின் 46வது கூட்டத்தொடரில் இலங்கையின் பொறுப்புக்கூறலை வலியுறுத்தி நிறைவேற்றப்பட்ட 46-1 பிரேரணை இந்த கூட்டத்தொடருடன் காலாவதியாக உள்ள நிலையில் புதிய பிரேரணை ஒன்றை மீண்டும் கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு இணை அனுசரணை நாடுகள் தீர்மானித்திருப்பதாக இலங்கைக்கு எதிராக பிரிட்டன் ஐநாவில் புதிய பிரேரணை என்ற செய்தி காணப்படுவதை அவதானிக்கிறோம். மேலும் நாங்கள் பார்க்கலாம் இனிய முக்கிய செய்திகள். இப்போது வரை நாங்கள் இந்த கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களினுடைய செய்திகளை பார்த்தோம். இங்கே மட்டக்களப்பு மாணவன் தேசிய ரீதியில் முதலிடம் உயிரியல் பிரிவில் என்கிற செய்தி, யாழ் மத்திய கல்லூரி மாணவன் யாழில் முதலிடம் கணித பிரிவில் என்கிற செய்தி, ஏனைய
62.9% பேர் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு என்கிற செய்திகள். யாழில் ஆங்கில மொழி மூலம் உயிரியல் பிரிவில் முதல் 3 இடங்களிலும், யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி என்கிற செய்திகள் இலவை வாசித்தளித்தவை. உயிரியல் பிரிவிலே யாழில் முதலிடத்தை பெற்றது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவர் என்று பார்த்திருந்தோம். இப்போது முதல் 3 நிலைகளையும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி உயிரியல் பிரிவில் பெற்றிருக்கிறது. ஏனைய முக்கிய செய்திகளாக இதுவரை வாசித்தளிக்காதவை. எலிக்காய்ச்சலால் இராணுவ சிப்பாய் உயிரிழப்பு. யாழ்ப்பாணம் கீரிமலை இராணுவ முகாமில் கடமையாற்றிய இராணுவ சிப்பாய் ஒருவர் எலிக்காய்ச்சல் காரணமாக உயிரிழந்திருக்கிறார். இவர் கீரிமலை இராணுவ முகாமில் கடமையாற்றி வந்த குறித்த சிப்பாய் கடந்த 22ஆம் தேதி எலிக்காய்ச்சல் நோயினால் பீடிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் முன்னதாக பல்லாளி இராணுவ வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார். பின்னர் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக கடந்த 25ஆம் தேதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அவர் மாற்றப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மறுநாள் 26ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் என்று அந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் வலம்புரியிலிருந்து ஏனைய இரு செய்திகள். கடன் மறுசீரமைப்பு விவகாரம் இந்திய நிதியமைச்சருக்கு ஜனாதிபதி ரணில் கடிதம். கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் இந்தியாவின் உதவியை கோரி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோ இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவினர் இலங்கைக்கு வருவதற்கு முன்னரே ஜனாதிபதி தன்னை பேச்சுவார்த்தைக்கு தயார்படுத்தி வந்திருக்கிறார். இந்நிலையில் இந்திய நிதியமைச்சருக்கு ஜனாதிபதி கடிதம் என்கிற செய்தியின் விரிவாக்கம். ஆகஸ்ட் 17ஆம் தேதி கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் இந்தியாவின் உதவியை கோரியவர் இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த விடயம் தொடர்பில் இலங்கை வெளிவிவகார அமைச்சு இந்திய தூதரகத்துக்கு ஆவணம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. இதேவேளை இலங்கைக்கு கடன் வழங்கிய ஏனைய நாடுகளுக்கும் ஜனாதிபதி இவ்வாறான கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளார் என்று அரசாங்க வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன என்று அந்த செய்தி குறிப்பை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் இன்றைய வலம்புரியிலே மற்றும் ஒரு செய்தி. கலை பிரிவில் வாழ்வக மாணவி யாழ் மாவட்டத்தில் முதலிடத்தை பிடித்திருக்கிறார். அவரது ஒளிப்படத்தோடு அந்த செய்தி. நேற்று வெளியான உயர்தர பரீட்சை முடிவுகளில் வாழ்வக மாணவர்களில் இருவர் யாழ் வேம்படி மகளிர் கல்லூரியில் கல்வி பயிலும் மாணவியான செல்வி உஷா கேசவன் ஊடக கற்கை இந்து நாகரிகம் வரலாறு ஆகிய பாடங்களில் 3A சித்தி பெற்று யாழ் மாவட்டத்தில் முதலிடம் பெற்றுள்ளதுடன் தேசிய ரீதியில் 22வது இடத்தை பெற்றுள்ளார். அத்துடன் மற்றொரு மாணவன் ஜி ராஜ்குமார் 2CS பெறுபேறு பெற்று சித்தியடைந்திருக்கிறார் என்று அந்த செய்தி குறிப்பில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவை இன்றைய வலம்முறை பத்திரிகையில் பிரசுரமாகியிருந்த முக்கிய முற்பக்கத்து செய்திகள். நிகழ்ச்சியில் சிறிய வர்த்தக விளம்பர இடைவேளை. விளம்பர இடைவெளியின் பின் மீண்டும் இணைந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பத்திரிகைகளோடு தொடர்ந்து இணைக்கலாம். உதயன் பத்திரிகையின் முக்கிய முற்பக்கத்து செய்திகளை இதுவரை வாசித்து அளிக்காத செய்திகளின் விரிவாக்கத்தை பார்க்கலாம். கொழும்பு அரசு முட்டுக்கட்டை யாழ் மாநகர சபைக்கு வழங்கிய பண்டத்தை மீளக்கோரும் ஜப்பான். யாழ் மாநகர சபைக்கு ஜப்பான் அரசாங்கம் இலவசமாக வழங்கிய 4 கழிவகற்றும் பார ஊர்திகளை நாட்டிற்கு கொண்டு வரும் திட்டத்திற்கு கோட்டாபே அரசாங்கம் ஏற்படுத்திய தடைகளால் பார ஊர்திகளை நாட்டிற்குள் கொண்டு வர மாநகர சபைக்கு ஜப்பான் தூதரகம் வழங்கிய 14.3 என்று பிரியும் செய்தியினுடைய விரிவாக்கம். யாழ் மாநகர சபைக்கு ஜப்பான் வழங்கிய உதவியை மீள கோருகிறது. 14.3 மில்லியன் அமெரிக்க டாலர் கல்லை பார்த்தால் அது 83,432 பணத்தை திரும்ப வழங்குமாறு கோரியிருக்கிறது. மாநகர சபையினுடைய வைப்பில் இருந்து இந்த பணம் விரைவில் ஜப்பான் தூதரகத்திற்கு வழங்கப்பட உள்ளது. 2019ஆம் ஆண்டு ஜப்பானிய வெளியுறவு அமைச்சகத்தின் இலாப நோக்கற்ற பிரிவான ஜப்பானிய ராஜதந்திரத்தை மேம்படுத்துவதற்கான சங்கம் பயன்படுத்தப்பட்ட 4 கழிவகற்றல் மற்றும் மறுசுழற்சி வாகனங்களை யாழ் மாநகர சபைக்கு வழங்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. 4 வாகனங்களை இலங்கைக்கு கொண்டு வர சுங்க அனுமதி மற்றும் உள்ளூர் போக்குவரத்து தொடர்பான செலவுகளுக்காக 14.3 மில்லியன் ரூபாவை ஜப்பானிய தூதரகம் யாழ் மாநகர சபையின் வங்கிக் கணக்கில் வைப்பிலிட்டது. இருப்பினும் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வாகனங்களை கொண்டு வருவதற்கு திரைசேரி ஊடாக வழங்கப்பட வேண்டிய அனுமதி கிடைக்க பெற்றிருக்கவில்லை. யாழ் மாநகர சபையின் முன்னைய மேயர் ஆனால்ட் இந்த விடயத்தில் நேரடியாக தலையிட்டு திரைசேரியுடன் பேச்சு நடத்தியிருந்தார். அத்துடன் ஜப்பானிய தூதரகமும் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது. ஆனாலும் திரைசேரியால் இறுதி வரையில் அனுமதி வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் மேற்படி திட்டம் 3 ஆண்டுகளுக்கு மேலாக தாமதப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து
அந்த நிதியை மீளப்பெறுவதாக ஜப்பான் தூதரகம் யாழ்மாநகர சபைக்கு அறிவித்திருக்கிறது என்று அந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து இனிய செய்திகளை பார்க்கலாம். இனிய முக்கிய செய்திகள். துர்க்கை அம்மன் பெருந்திருவிழா நேற்று ஆரம்பம். வரலாற்று சிறப்புமிக்க தெளிப்பள்ளி துர்காதேவி தேவஸ்தானத்தினுடைய வருடாந்த பெருந்திருவிழா நேற்று ஆரம்பமானது. ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் நேற்று 10 மணிக்கு கொடியேற்றத்துடன் அந்த திருவிழா ஆரம்பமானது. அம்மனுக்கு காலை விசேட அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வசந்த மண்டபத்திலே விநாயகப் பெருமான் மற்றும் துர்க்கை அம்பாள், முருகப்பெருமான் மற்றும் சண்டேஸ்வரமூர்த்தி ஆகியோருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மங்கள வாத்தியங்கள் முழங்க பிராமண ஆச்சாரியாரின் மந்திர உச்சாடனங்களுடன் கொடித்தம்ப பூசை நடைபெற்று கொடியேற்ற திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அதன் பின்னர் பக்தர்கள் புடைசூழ விநாயகப் பெருமான் மற்றும் துர்க்கை அம்பாள், முருகப்பெருமான் மற்றும் சண்டேஸ்வரமூர்த்தி ஆகியோர் உள்வீதி வலம் வந்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் துர்க்கை அம்பாளின் கொடியேற்ற திருவிழாவில் பக்திபூர்வமாக கலந்து கொண்டிருந்தனர் என்று அந்த செய்தி குறிப்பை காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய முக்கிய செய்திகளாக தொடர்ந்து பார்க்கலாம். இலங்கைக்கு எதிராக இப்போது ஏன் தீர்மானம்? இப்படி கேட்கிறார் விமல் வீரமங்ஷன். இலங்கை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள வேண்டுமானால் சர்வதேச நாடுகள் உதவிகளை செய்ய வேண்டும். இவ்வாறான நெருக்கடி நேரத்தில் இலங்கைக்கு எதிரான ஏன் மற்றும் ஒரு பிரேரணையை முன்வைக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் விமல் வீரவன்சர். அதாவது வந்து இலங்கைக்கு எதிராக இப்போது என்ன தீர்மானம் கொண்டு வர வேண்டிய அவசியம் எழுந்திருக்கிறது என்பதை சுயாதீன அணியின் நாடாளுமன்ற உறுப்பினரான விமல் வீரவன்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பிரேரணைகள் மூலம் இலங்கையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியாது என்பதை சர்வதேச நாடுகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பிரேரணைகள் இன உறவிற்கு மேலும் குந்தகத்தையே ஏற்படுத்தும். பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டெழ வேண்டும் எனில் சர்வதேச நாடுகளின் உதவிகளே வேண்டும். இந்நிலையில் இலங்கைக்கு எதிராக புதிய பிரேரணை எதற்கு? ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட எந்த பிரேரணையும் செயலுறப்பெற்றதாக வரலாறு இல்லை என்றார் அவரற்று அந்த செய்தி. இலங்கைக்கு எதிராக இப்போது ஏன் தீர்மானம்? இப்படி கேட்கிறார் விமல் வீரவன்ஸ் என்ற தலைப்பில் காணப்படுகிறது. கோதுமை மாவின் விலை அதிகரிப்பு. சந்தையில் 1 கிலோ கோதுமை மாவின் விலை 350 ரூபாவாக அதிகரித்துள்ளதாக இங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தியினுடைய விரிவாக்கம் அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்திருக்கிறது. கோதுமை மாவை இறக்குமதி செய்யும் 2 பிரதான நிறுவனங்களிடமிருந்தும் 4ஆம் தேதியில் 25% மாத்திரமே சந்தைக்கு வெளியிடப்படுவதாக அந்த சங்கம் கூறியிருக்கிறது. இந்தியா தற்காலிகமாக கோதுமை ஏற்றுமதிக்கு தடை விதித்துள்ள நிலையில் அங்கிருந்து இலங்கைக்கு கோதுமை மாவை கொண்டு வரும் வர்த்தகர்கள் மாவின் விலையை 350 ரூபாவாக உயர்த்தியிருக்கிறார்கள். இந்த செயற்பாடு வருந்தத்தக்கது என தெரிவித்த அந்த சங்கம், இந்த நிலையில் தொடர்ந்தால் பானை கூட 250 முதல் 300 ரூபாவிற்கு மக்கள் வாங்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று எச்சரித்துள்ளது என்று அந்த செய்திக்குறிப்பில் காண்கிறோம். மேலும் நீண்ட நாட்களாக தேடப்பட்ட ஹெரோயின் வியாபாரி கைது. யாழ்ப்பாணத்தில் ஹெரோயின் போதைப்பொருள் விற்பனை செய்து வந்தார் என்ற குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த 27 வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று அந்த செய்தி விரிகிறது. அந்த நபர் கொக்குவில் கிழக்கு பகுதியிலே ஹெரோயினை விற்பனை செய்ய முயன்றார் என்ற முயன்ற வேளைதான் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் நேற்று அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடமிருந்து 5 கிராம் 40 மில்லி கிராம் ஹெரோயினும் 1 லட்சம் ரூபாய் பணமும் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். ஆக அவர் நீண்ட நாட்களாக தேடப்பட்டு வந்த ஒருவர் என்று குறிப்பிடப்படுகிறது. 27 வயது. எந்த பிரேரணை வந்தாலும் இலங்கைக்கு சவால் இல்லை, பிரதமர் தினேஷ் உறுதி என்று ஒரு செய்தி. ஜெனீவா அமர்வில் இலங்கைக்கு எதிராக எத்தகைய பிரேரணைகள் வந்தாலும் அது சவாலாக அமையாது என்று இலங்கைக்கு அது ஒரு சவாலாக அமையாது என்று பிரதமர் தினேஷ் குணவர்தன உறுதி அளித்திருக்கிறார் அல்லது உறுதியாக தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி. ஜெனீவா அமர்வு இம்முறை இலங்கைக்கு சவாலாகாமே அது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னதாக தெரிவித்திருந்த நிலையில் பிரதமரும் அதையொத்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். ஜெனீவாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் இலங்கையின் நிலைப்பாட்டை அரசு சமர்ப்பிக்கும். இந்த மாநாடு இலங்கைக்கு சவாலாக அமையாது என்றே நாம் கருதுகிறோம். இலங்கை தொடர்பில் என்ன பிரேரணை வந்தாலும் அதனை அரசு எதிர்கொள்ள தயாராக உள்ளது என்றார் தினேஷ் குணவர்தன என்று அந்த செய்தி குறிப்பு. மேலும் ஏனைய முக்கிய செய்திகளாக, உருப்படியாக எதையும் செய்யாத இலங்கைக்கு மீண்டும் கால நீடிப்பு. பிரிட்டனால் ஜெனீவா அமர்வில் மற்றொரு பிரிவினை என்கிற செய்தி. ஏழுவே
வாசித்தளித்த செய்தியாக காணப்படுகிறது. இது தினேஷ் குணவர்தனவோ ரணில் விக்ரமசிங்கவோ ஜனாதிபதி பிரதமராக பல்வேறு தகவல்களை வெளியிட்டாலும் உருப்படியாக எதையும் செய்யாத இலங்கைக்கு மீண்டும் கால நீடிப்பு வழங்கி பிரிட்டன் ஒரு புதிய பிரேரணையை கொண்டு வரவிருக்கிறது என்கிற செய்தியை காண்கிறோம். இந்நிலையைத்தான் சுயாதீன அணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய விமல் வீரவன்சே இந்த நேரத்தில் ஏன் இப்படி ஒரு பிரேரணை, என்ன தீர்மானம், ஏன் இந்த தீர்மானம் பெற வேண்டிய அவசியம் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முக்கிய முற்பக்கத்து செய்திகளாக காணப்படுகின்றன. குறிப்பாக அந்த வாழ்வக மாணவி யாழ்ப்பாண மாவட்டத்திலே முதலிடம் பிடித்த செய்தி கூட இன்றைய உதயனிலும், உயிரியல் பிரிவிலே தமிழ் மாணவன் தேசிய ரீதியிலே முதலிடம் பிடித்த செய்தி உதயனின் முற்பக்கத்திலும் இடம் பிடித்திருப்பதை அவதானிக்க முடிகிறது. ஏனைய முக்கிய செய்திகளாக இதுவரை வாசித்தளிக்காதவை தினக்குரல் பத்திரிகையிலிருந்து தொடர்ந்து இணைக்கலாம். இங்கே கலப்பு பொறிமுறையை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஐநா ஆதாரங்களை சேகரிக்கும் பொறிமுறைக்கும் அரசு எதிர்ப்பு என்று ஒரு செய்தி. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 51வது அமர்வுகளுக்கு முன்னதாக கடந்த செவ்வாய்க்கிழமை வெளியுறவு அமைச்சர் அலி சஃப்ரி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் தூதுக்குழுவினருடன் என்று விரியும் குழு தலைவர் ரோட்டி முன்கோவன் மற்றும் ஏனைய உறுப்பினர்களை சந்தித்து விரிவாக கலந்துரையாடியிருக்கிறார். தற்போதைய பொருளாதார வீழ்ச்சி மற்றும் அதன் விளைவாக ஏற்பட்ட அரசியல் எழுச்சி என்பவற்றுக்கு மத்தியில் அமைச்சர் சஃப்ரியினால் வெளிப்படுத்தப்பட்ட அரசாங்கத்தின் நிலைப்பாடானது ஒரு மோதல் நிலையை எடுக்கக்கூடாது என்பதாக இருந்ததாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தேசிய இறைமை மற்றும் அரசியலமைப்பு ரீதியான மட்டுப்பாடுகளின் காரணங்களினால் பொறுப்புக்கூறல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக கலப்பு நீதிமன்றங்களை அமைப்பதில் தடைகள் இருப்பதாகவும் அமைச்சர் சஃப்ரி சந்திப்பின் போது விளக்கியிருக்கிறார். மேலும் இராணுவம் மற்றும் அரசியல் தலைமைகளுக்கு எதிரான சாட்சியங்களை சேகரித்து பாதுகாப்பது தொடர்பாக அரசாங்கம் வெவ்வேறான சர்வதேச பொறிமுறைகளை ஏன் ஆதரிக்க முடியாது என்பதற்கும் அதே காரணங்களால் தடைகள் இருப்பதாகவும் அவர் கூறியிருப்பதாக அந்த வட்டாரங்கள் குறிப்பிட்டன. இதேவேளை தீர்மானம் 46-1 நீடிக்கப்பட்டால் வாக்கெடுப்பு கோருவதை தவிர அரசாங்கத்திற்கு வேறு வழியில்லை என்பதை அதிக அளவிற்கு ராஜதந்திர வழிமுறையில் வெளிவிவகார அமைச்சர் அல் சஃப்ரி பரிந்துரைத்துள்ளார் என்று வட்டாரம் ஒன்று குறிப்பிட்டிருக்கிறது. இது இவ்வாறு இருக்க அமைச்சர் சஃப்ரி பேசுகையில் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆசிய பசிபிக் பிரிவினுடைய தலைவரான முன்கோவன் ஏராளமான குறிப்புகளை எடுத்துக்கொண்டுள்ளார். வெளிவிவகார செயலாளர் அருணி விஜயவர்தனவும் அதில் கலந்து கொண்டிருக்கிறார். சட்ட அமலாக்கல் பிரிவினரால் பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்பட மாட்டாது என்று மனித உரிமைகள் பேரவையில் உள்ளவர்கள் உட்பட அரசாங்கத்திடமிருந்து பலமுறை பகிரங்க அறிவிப்புகள் வெளிவந்திருந்ததாக முங்கோவன் குறிப்பிட்டிருக்கிறார். சர்வதேச சமூகம் வெளிப்படுத்தும் கரிசனைகளை கருத்தில் கொண்டு புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட உள்ளதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் இப்போது ஆட்களை கைது செய்ய பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படுகிறது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டுள்ளார்கள். அத்துடன் அண்மை கால வன்முறை செயல்கள் பிரிந்து சென்ற தீவிரவாத பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டதாக வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். மனித உரிமைகள் உயர்சானிகரின் ஒரு அறிக்கையின் மூலம் சமீபத்திய பிரச்சனைகள் மற்றும் கவலைகள் உள்ளடங்கிய 46-1 அடிப்படையிலான ஒரு நீடித்த தீர்மானம் முன்னிலைப்படுத்தப்படும் என்று முங்கோவன் சுட்டிக்காட்டியதாக அறியப்படுகிறது. அது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 51வது அமர்வுகளில் ஒரு புதிய தீர்மானத்தின் வடிவத்தில் இருக்கும். மைக்கேல் பெச்லெட்டுக்கு பதிலாக புதிய மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் இன்னும் நியமிக்கப்படவில்லை. இலங்கை தொடர்பான முக்கிய குழு உறுப்பினர்கள் ஆரம்பிக்கட்ட சுற்றோட்டத்திற்கு விடப்பட்டிருப்பதாக அறியவிருப்பதாகவும் செப்டம்பர் 10 வார இறுதிக்குள் குறைந்தபட்சம் ஓரிரு நாட்களுக்கு முன்னதாக உயர்ஸ்தானிகரின் வரைவு அறிக்கையை ஜெனீவாவில் உள்ள இலங்கை தூதரகத்துடன் பகிர்ந்து கொள்ள முங்கோவன் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 51வது அமர்வின் போது முன்வைக்கப்படுகிற பிரச்சனைகளை அரசாங்கம் ஒதுக்கித் தள்ள முடியாது என்பது தெளிவாக தெரிகிறது. அரசாங்கத்தின் உறுதிமொழிகளுக்கு மாறாக பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படுவது உட்பட சமீபத்திய மாற்றங்களின் அடிப்படையில் அமெரிக்காவினாலும் முக்கிய குழுவினாலும் ஒரு புதிய தீர்மானத்தை அறிமுகப்படுத்துவது தொடர்பாக தீவிரமானதாக இருப்பதாக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. GSP+ வரி சலுகைகளின் எதிர்காலம் குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி குறிப்பை காண்கிறோம். ஏனைய முக்கிய செய்திகள் இதுவரை வாசித்தளித்திருந்த செய்திகளாக காணப்படுகின்றன. இத்துடன் இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அதுவரை வணக்கம்.